அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பார்ந்த சகோதரர்களே, ஹதீஸ்களில் இரண்டு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடராக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், புகாரி முஸ்லீமில் ஹதீஸை பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகிறாங்க. போய் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக லதூ அகு வாக்கன் ஷதீதா, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் கடுமையாக உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபகால அஜல், ஆம் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், இன்னி ஊ அக்கு ரஜுலானி மின்கும், உங்களிலே இரண்டு நபர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நான் ஒருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உடனே அப்துல்லா இப்னு மசூத் அல்லாஹ் தான் சொல்கிறாங்க, ஃபகுல்து இன்னலக்க அஜ்ரைன், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இரண்டு மனிதர்கள் பாதிப்பை போல உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு இரண்டு கூலிகள் கிடைக்குமா என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை, வல்லதி நஃப்ஸ முஹம்மதின் பியதிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மா அலல் அர்தி முஸ்லிமுன் யுசீபுஹு அதன் மிம்மர்தின் ஃபமா சிவாஹு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நோயினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களாலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இல்லா ஹுத்தல்லா இல்லா ஹத்தல்லாஹ் அன்ஹு ஹதாயாஹு கமா தஹுத்து ஷஜரத் வரகஹா, எப்படி இலைகளிலிருந்து மரத்திலிருந்து இலைகள் உதிர்கிறதோ அதைபோல அவருடைய பாவங்கள் உதிர்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். எனவே நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் பதட்டப்படாமல் அதற்கான மருத்துவத்தை நாம் செய்தாலும் கூட நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அழிக்கிறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடும் அந்த ஆதரவோடும் என்ன செய்யுங்க, வாழ்க்கையிலே ஆட்களை கடத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்து காட்டுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.